ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். பல்வேறு விதமான சூழ்நிலையோடையும் வெவ்வேறு மனநிலையில் இருக்கிற மக்கள் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கலாம். உங்களில் சில பேருக்கு சாய்பாபா உங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கலாம், அதனால் அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகி இருக்கலாம், தொடர்ந்து அவர் மேலே இருக்கிற பக்தியும் உங்களுக்கு வந்து அதிகமாகி இருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறலைனா கூட அவர் வந்து உங்கள் கூட இருக்கிறத வந்து நிரூபிச்சிருப்பார், அதாவது ஏதாவது ஒரு சைன் கொடுத்துருப்பார், நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அறிகுறியை வந்து கொடுத்துருப்பார், அதனால் வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் ஒரு சில சகோதர சகோதரிகள், நான் பிரார்த்தனை பண்ணதும் எனக்கு வந்து நடக்கலை, சாய்பாபா நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்து உணர்ந்தது கிடையாது. என்னோட நண்பர்கள் மற்ற சாய் பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கடவுளில் வந்தீங்க, பூ கீழே விழுந்துச்சு, நான் நினைக்கும் போது சாயப்பாவோட பாட்டு பாடுனுச்சு, இந்த மாதிரி பல்வேறு அறிகுறிகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்தது கிடையாதுன்னு உங்களில் சில பேர் வருத்தப்படலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு இருங்க, உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும், சாய்பாபா உங்கள் கூட தான் இருக்கிறாரு. இப்போ ஒரு சகோதரி வந்து வாய்ஸ் கிளிப்பிங் அனுப்பியிருக்காங்க நம்ம சேனல் இமெயில் ஐடிக்கு, அதை முழுவதுமாக கேளுங்க. கேட்டு முடித்ததுக்கப்புறமா நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஓம் சாய்ராம். என் பேர் ராஜஸ்ரீ. நான் உண்மையிலே சொல்லுவேன், நான் ரொம்ப நாளாக வந்துட்டு சாயப்பாட்டு வேண்டுவேன், வேண்டி 2 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக சாயப்பாட்டு வந்துட்டு அவராட என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு. நான் வேண்டினேன், நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன் ஏன் என்னால் அவர் பார்க்க முடியல, ஏன் அவர் என்கிட்ட பேசுறதுனால ஏன் உணர முடியலன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் நான் உணர்ந்துட்டேன், சாயப்பா எனக்கு உணர்த்திட்டாரு, எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து எங்களை காப்பாற்றிட்டாரு சாயப்பா. நாங்கள் வந்து ஆக்சுவலி சென்னையில் இருக்கோம், பெங்களூருக்கு வந்துட்டு என்னோடய அக்கா கூப்பிட்டா, அக்கா அவங்க ஃபேமிலியோட கொரோனானால ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கா, அதனால் ஒரு 2 டேஸ் ட்ரிப் மாதிரி போகலாம், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் என் சின்ன அக்காவும் போனோம். போனது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேர்ஸ்டே நான் சாயப்பாவுக்கு பூஜை பண்ணேன். பூஜை பண்ணும்போது நான் எப்போவுமே விளக்கு எப்போவும் போல தான் வச்சுருந்தேன். சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி இந்த ட்ரிப் போகிறேன், நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பூஜை பண்ணிட்டு திரும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், அந்த விளக்கு வந்து துணி எரிஞ்சிருக்கு சாயப்பா, ஒரு மஞ்சள் துணி. அதை பார்த்துட்டு எனக்கு சரி ஓகே, நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு நினச்சேன். நான் சாயப்பாட என்கிட்ட சொல்ல வந்திருக்காரு, அப்பயும் நான் அதை அணைச்சிட்டு போயிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் நான் ட்ரிப்பு கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி கூட என் பூனை வந்துட்டு என்னை சுற்றி 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 வந்தே இருந்துச்சு, எதுவும் சொல்ல வந்தேனே இருந்துச்சு, நான் அதை கவனிக்கவே இல்லை, நான் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் நல்லா தான் போச்சு, செகண்ட் நாங்கள் சரி பெங்களூரில் நந்தி ஹில்ஸ் போகலான்ட்டு போகும்போது தான் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ரோடில் நடந்துச்சு, ஒரு கார் அப்படியே ரோல் ஆகி எங்கள் கார் மேலே விழ வந்துச்சு ஆக்சிடெண்ட்னால். நாங்கள் அப்போ திடீர்னு பார்த்துட்டு ஸ்லோவாக போனதுனால நாங்கள் பிரேக் போட்டு தப்பிச்சிட்டோம். ஆனால் நல்ல வேலை சாயப்பா எங்களை காப்பாற்றினாரு, நாங்கள் இறங்கி போய் அங்கே அடிப்பட்ட 2 காரில் இருக்கவங்களெலாம் போய் காப்பாற்றணும், காப்பாற்றிட்டு எங்களுக்கு புண்ணியத்தையும் தேடி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சரின்ட்டு போனால் என்னோட சென்னையிலேருந்து எங்கள் அம்மா கால் பண்ணாங்க, அவங்ககிட்ட பேசும்போது என் பூனை எங்கன்னு கேட்கும்போது பூனையை காணோம் நாங்கள், அப்புறம் தேடி பார்த்தா அது அடிபட்டு கடந்துச்சு, வயிற்றில் அடிபட்டு கடந்துச்சு, என்னடா இது அப்படின்னு நினச்சின்னு இருந்தோம். அப்புறம் பார்த்தா என் பூனை செத்துடுச்சு, அந்த சாவு எனக்கு வர வேண்டியது, என் பூனை எனக்கு பதில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துடுச்சு, ஆக்சிடெண்ட் இல்லை அதுவே விழுந்து செத்துடுச்சு. சாயப்பாடா உங்களுக்கு துணையாக இருக்கார், எப்போவுமே துணையாக இருக்கணும், எல்லோரும் எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கோங்க, ஒரு ஆபத்துலேருந்து வந்திருக்கும், மறுபடியும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஓம் சாய்ராம். இந்த சகோதரி பேசுகிறது வந்து கேட்டிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் முக்கியமாக இந்த வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். மீன் தொட்டியில் வந்து மீன் வளர்க்குறவங்க, இந்த நாய் பூனைகள் வளர்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதை வளர்க்குறவங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை வந்து அந்த வளர்ப்பு பிராணிகள் வந்து எடுத்துக்கிட்டு, அந்த தீங்கை வந்து எடுத்துக்கிட்டு
அந்த குடும்பத்துக்கு வர அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றியிருக்கும். நிறைய நண்பர்கள் இதை வந்து கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்பீங்க, நானும் இதை வந்து உணர்ந்திருக்கேன். என்னோடய குடும்பத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆசையாக வளர்த்த எங்களோட நாய் செத்து போனது. அதுக்கப்புறமா வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணுங்கிற ஆசையே எனக்கு வந்து போயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு உயிர், அதோட பிரிவு, அது வந்து சொன்னால் புரியாது, அனுபவிச்சா தான் தெரியும். இந்த மாதிரி சாயப்பாவை உணராத சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோடு இருங்க, அவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. நீங்கள் எப்போ அவரை மனதால் நம்ப ஆரம்பிச்சிங்களோ அந்த தருணத்துலேருந்து அவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. தகுந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான உதவியை கண்டிப்பாக அவர் வந்து செய்வார். நம்பிக்கையோடு இருங்க, உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. அப்புறம் நம்ம சாய் குடும்பத்துக்கு சகோதர சகோதரிகள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னென்னா நிறைய நண்பர்கள் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி நாள்தோறும் வந்து இமெயில் நிறைய நண்பர்கள் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒரே நாளில் கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி இமெயில் அனுப்புறதுனால நம்ம வீடியோவில் வந்து தனித்தனியாக வந்து சொல்ல முடியல. யாருக்காவது ஒருத்தரோட கூட்டு பிரார்த்தனையை நம்ம சொல்லிட்டு மற்றவங்களோட சொல்லலை அப்படின்னா அவங்க எல்லாரும் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நிறைய கூட்டு பிரச்சனைகள் சொல்ல முடியல. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில் நிறைய நண்பர்கள் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க. முக்கியமாக குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, என்னோடய குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் இருக்குது, கேன்சர் ப்ராப்ளம் இருக்குது, என்னோடய வீட்டில் வந்து நகை பணம்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய இமெயில் நாள்தோறும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சாய் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் நீங்கள் எல்லோரும் வந்து வந்துடுவீங்க. நீங்கள், நான், நம்ம எல்லோரும் நம்பிக்கையோடு கவலைப்படாமல் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் நம்ம கூட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட நம்ம சேனலில் வந்து வீடியோ போடாமல் இருந்திருந்திருப்பேன். அந்த டைமில் கூட ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் எங்கள் வீட்டில். இப்போ அது கூட நான் வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லலை. எதனாலனா நம்ம சாய் ஃபேமிலி அப்படின்னாலே அதை வந்து நம்ம எல்லோரும் வந்து வந்துடுவோம். அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணாலே போதும், நம்ம தனித்தனியாக பிரித்து பார்த்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. இப்போ 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் இப்போ நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.